so what will be the age of Senapati? there is a martial arts uh, uh, a master in china varma art so this master will have a discipline in food in habits like yoga meditation and only one time food and all no they take இந்தியன் டூ ட்ரெய்லர் வெளியாகி மிகப்பெரிய ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு சோசியல் மீடியால பலருமே இப்ப இந்த ட்ரெய்லரை பத்தி தான் பேசி பல விதமா டீகோட் பண்ணிட்டு வராங்க அதுலயும் முக்கியமா பேசப்படுறது சேனாபதியோட வயச தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வெளிவந்த இந்தியன் படத்திலேயே ஒரு சீன்ல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல பிறந்த ஒருத்தர்னு சொல்லியிருப்பாங்க அப்படி பார்த்தா இப்ப சேனாபதியோட வயசு நூறுக்கும் மேல இருக்கும் ஒரு நூறு வயசுக்கும் மேல இருக்கிறவர்னால எப்படி இப்படியெல்லாம் ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு சிலர் இது உண்மையான சேனாபதி கிடையாது தான் சேனாபதி மாதிரி மேக்கப் போட்டு அணியா

lucy Jian at the age of 120 is performing the martial arts is flying is kicking and all like so this senapati character is also is a master is a master in martial arts ancient martial arts called varma varma art so this master will have a discipline in food in habits like yoga meditation and only one-time food and all. No, they take. So if you are a master in your craft and uh, the discipline in your behavior, no, the age doesn't matter. They can perform any kind of stunts. Wow. ரிப்போர்ட்டர் ஒருத்தர் சேனாபதியோட வயசு நூத்தி ஆறு இருக்குமே எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காரு அதுக்கு சங்கர் லூசி ஜியான் அப்படிங்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலை தெரிஞ்ச கிராண்ட் மாஸ்டர் பத்தி சொல்லியிருப்பாரு லூசி ஜேன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைகள்ல தேர்ந்திருந்ததுனால அவர் நூத்தி பதினெட்டு வயசு வரைக்குமே நல்லா ஆரோக்கியமா இருந்திருக்காரு அதே மாதிரி தான் சேனாபதியும் வர்ம கலை தெரிஞ்ச ஒருத்தர் சோ அவராலையும் இவ்வளோ ஏஜ்லயும் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மூலமா சேனாபதி தான் மறுபடியும் உயிரோட வராரு அப்படிங்கறது உறுதியாக இருக்கு இதை உறுதிப்படுத்துற விதமா தான் ட்ரெய்லர்லயே அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி காட்டியிருப்பார் ஆனா ட்ரெய்லரில் இன்னுமே நிறைய விஷயத்த ரிவீல் பண்ணாம வச்சிருக்காங்க ஸோ ஜூலை பன்னெண்டாம் தேதி இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகிற நிலையில பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஷங்கர் சொன்ன மாதிரி லூசிஜியன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல பிறந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இறந்துருக்காரு அவரோட நூத்தி பத்தொன்பதாவது பிறந்தநாள் வரதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்துருக்காரு ஆனாலுமே அவர் நூற்றி பதினெட்டு வயசு வரைக்குமே ரொம்ப ஆக்டிவா தான் இருந்திருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்தியன் டு ட்ரெய்லர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி ரெண்டாக்ஷனல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க